பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதம் முதலாம் தேதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 41:2 வசனங்களில் வாசிக்கும் போது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று வாசிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். தாவீது அதை தான் சொல்கிறார், நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து என்று வாசிக்கிறோம். தாவீது சொல்லும்போது கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறோம், என் பக்கம் சாய்ந்து அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார், என் மன்றாட்டை கேட்டார் என்று வாசிக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் கர்த்தருக்காக பொறுமையுடன் இருக்க வேண்டும். அவருடைய வல்லமையை காணத்தக்கதாக, அவருடைய மகத்துவங்களை காணத்தக்கதாக, அவருடைய கிரியைகளை காணத்தக்கதாக அந்த பொறுமை நமக்குள்ளாக இருக்கும்போது அவர் சொல்றார், என் பக்கமாய் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டார். இந்த மாதம் உங்களுடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் ஜபத்துக்கு பதிலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து ஆண்டவரிடத்தில் முறையிட்டீர்களோ அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரம் தாவீது சொல்லல, என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என்று வாசிக்கிறோம். ஒரு பயங்கரமான குழியிலும் ஒரு பிரச்சனையிலும் போராட்டத்திலும் தாவீது இருக்கும்போது மீள முடியாத ஒரு அனுபவம், ஒரு சேற்றின் அனுபவம் வாழ்க்கையில் மீண்டும் மீள முடியாத, மீண்டும் என்னை யாராவது தூக்கி விடுவார்களா, யாராவது என்னை மேலே கொண்டு வருவார்களா என்று நினைத்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் கண்மலையின் மேலே நிறுத்தினார். அதை தான் சொல்கிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்த நாள் எனக்கு அவர் கண்மலையின் மேல் நிறுத்தினார். 40:31 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது, அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து காத்திருக்கும் போது, அவரோடு நாம் இணைந்து இருக்கும் போது கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். இந்த ஜூலை மாதத்திலும் நீங்கள் கடந்த 6 மாதங்கள் பார்க்காத காரியங்களையும் இந்த 7வது மாதம், 7 என்றால் பரிபூரணம், இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண காரியத்தை செய்வார். பரிபூரண அவர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. தாவீது காத்திருந்ததுனால் கண்மலையின் மேலே அவர் கால்களை நிறுத்தினார். என்ன அர்த்தம்? எல்லாரும் என்னை பார்க்கத்தக்கதாக, என்னை மேலே பார்க்கத்தக்கதாக, என்னை தலை நிமிந்து பார்க்கத்தக்கதாக கர்த்தர் என்னை மாற்றினார் என்று சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்கிறார். அது மாத்திரம் சொல்லலை, 3வது வசனத்தில் வாசிக்கும் போது அவரை துதிக்கும் புது பாட்டை அவர் நாவில் தந்தார் என்று வாசிக்கிறோம். புதிய பாடல்கள், புதிய காரியங்கள் கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும், அதை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். அவர் சமூகத்தில் போகும்போதெல்லாம் இப்படி போட்டிருக்காப்பா, நீங்கள் இப்படி எனக்கு வாக்கு தத்தம் பண்ணீங்களே, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லியிருக்கீங்களாப்பா, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அணுகாது என்று சொல்லியிருக்கீங்களே, இந்த வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கள் என்று கேட்கும்போது 7வது மாதம் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். யோவேலில் வாசிக்கிறபடி, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவார் என்று வாசிக்கிறோம். நம்ம தேசத்திலையும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்ம குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாயத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். 7வது மாதம் உங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை கர்த்தர் தாமே நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.